அறிவோம் அறிவியல் என்ற இந்த பகுதியில் நம்முடைய உடலின் முக்கிய பாகங்களான முடி மற்றும் நகங்களின் சுவாரஸ்ய தகவல்களை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். இறப்பு வரை நகங்களும் முடிகளும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். இதன் காரணம் என்ன? நகங்களை உருவாக்கும் நகத்தின் மேட்ரிக்ஸ் மற்றும் முடிகளை உருவாக்கும் மயிர்கால்கள் ஆகியவை இரண்டும் எபிட்டேலியல் செல்களால் உருவாக்கப்பட்டவை. இவையே கெரட்டின் எனப்படும் கடினமான புரதத்தால் நகங்கள் மற்றும் முடிகளை உருவாக்குகிறது. எபிட்டேலியல் செல் ஊட்டச்சத்தை பெறும் வரை நகங்களும் முடிகளும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். நகங்களும் முடிகளும் அடிப்படையில் கெரட்டின் எனப்படும் கடினமான பாதுகாப்பு புரதத்தால் ஆனவை. முடியானது மயிர்கால்களிலிருந்தும் நகங்களானது நகத்தின் மேட்ரிக்ஸிலிருந்தும் வளர்கிறது. மயிர்கால்கள் மற்றும் மேட்ரிக்ஸில் உள்ள எபிட்டேலியல் செல்கள் பெருகும் போது பழைய செல்கள் தோல் வழியாக மேலே தள்ளப்படுகின்றன. இதனால் இவை இறந்து கடினப்படுத்தப்படுகின்றன. இவையே முடி அல்லது நகங்களாக மாறுகிறது. கெரட்டினைசேஷன் எனப்படும் இந்த செயல்முறை நம் தலைமுடி மற்றும் நகங்களை வளர வைக்கிறது. தலையில் உள்ள முடி பார்ப்பதற்கு அழகை மட்டும் தருவதில்லை, இது வெப்பத்தை தக்க வைப்பதன் மூலம் உடலை வெப்பமாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. மனித உடலின் உள்ளங்கை, பாதம், உதடு தவிர மற்ற அனைத்து பாகங்களிலும் முடி வளர்கிறது. நகங்களானது விரல்கள் மற்றும் கால்களின் நுனியை காயத்திலிருந்து பாதுகாக்கிறது. சிறிய பொருட்களை எடுக்கவும் நகங்கள் உதவுகின்றன. நகங்கள் ஒரு நபரின் பொது ஆரோக்கியத்தின் குறிகாட்டியாக இருக்கிறது. வெளி நிற நிறங்கள் இரத்த சுகை, ஊட்டச்சத்து குறைபாடு. வெள்ளை நிற நகங்கள் கல்லீரல் பிரச்சனை, ஈரல் அலர்ஜி நோய். மஞ்சள் நிற நகங்கள் பூஞ்சை தொற்று, தீவிர தைராய்டு பிரச்சனை, நீரிழிவு நோய். நீல நிற நகங்கள் உடல் போதுமான அளவு ஆக்சிஜனை பெறவில்லை என்ற அறிகுறி, நுரையீரல் பிரச்சனை. நகங்களும் முடிகளும் குளிர்காலத்தை விட கோடைக்காலத்தில் வேகமாக வளர்கின்றன. இரவு நேரத்தை விட பகலில் வேகமாக வளர்கின்றன. ஏனெனில் வெப்பமான நேரங்களில் இரத்த ஓட்டம், இரத்த தூண்டல்கள் அதிகமாக உள்ளது ஆகையால்தான். மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். கல்வி அமுதவுடன்.